ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சிக்கன் கிரேவி எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். மாஸ்க் போடுங்க, பாதுகாப்பாக இருங்க. ஒரு ஸ்டவ் பற்ற வச்சு அதில் கடாயை வச்சுக்கிறோம். அந்த கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் விட்டுக்கிறோம். விட்டதுக்கப்புறமேட்டுக்கு 4 லவங்கம், கொஞ்சம் ஜீரகம், கொஞ்சம் பிரியாணியில் போட்டு ஒரு 1 மினிட் நல்லா வதக்கிக்கிங்க. நான் இந்த கிரேவிக்கு சின்ன வெங்காயம் போட்டால் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அதனால் கொஞ்சம் சின்ன வெங்காயமும் ஒரு கொத்து கருவேப்பிலையும் ஆட் பண்ணி நல்லா பொன்னிறமாக வர வரைக்கும் வதக்கிக்கிறேன். நல்லா வெங்காயம் வதங்கினதுக்கப்புறமேட்டுக்கு இதில் பூண்டு நான் தட்டி போட்டுக்கிறேன். இஞ்சி பேஸ்ட் மாதிரி அரைச்சி இஞ்சி பேஸ்ட்டு சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுக்கிறேன். நல்லா கிளறி விட்டதுக்கப்புறம் 2 தக்காளியை தக்காளி சாறாக பிழிஞ்சி அதை ஆட் பண்ணி நல்லா கிளறி விட்டுக்கிறேன். அது கூட 1 பிஞ்சு மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கிறேன். தக்காளி நல்லா வதங்கினதுக்கப்புறம் அதில் 1/2 கேஜி சிக்கனை சேர்த்துக்கிறேன். சிக்கன் நல்லா பிரட்டி விட்டுக்கோங்க. இதில் இப்போ 1 ஸ்பூன் மல்லித்தூள், 1 ஸ்பூன் கரம் மசாலா தூள், இது ரெண்டையும் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணி நல்லா பரட்டி விட்டுக்கிறேன். அப்படியே 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள் இதையும் ஆட் பண்ணி நல்லா சிக்கனை 2 மினிட்ஸ் கிளறி விட்டுக்கிறேன். இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ 1 ஸ்பூன் சிக்கன் மசாலா ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு லிட்டு போட்டு நல்லா மூடி வச்சுக்கிங்க. சிக்கன் வந்து இப்போ 1/2 வேக்காடு வந்ததுக்கப்புறம் நான் அரிசி கழுவி வச்சுருந்த தண்ணியை இதில் ஆட் பண்ணிக்கிறேன். சிக்கன் நல்லா 1/4 வேக்காடு வெந்ததுக்கப்புறமேட்டுக்கு நான் தேங்காயும் மிளகும் அரைச்சி வச்சுருக்கேன். அதை பாலாக புழிஞ்சி இதில் ஆட் பண்ணிக்கிறேன். 10 மினிட்ஸ் நல்லா ஃபுல் ஃப்ளேமில் வச்சிங்கன்னா உங்களுக்கு தண்ணியெல்லாம் வற்றி சிக்கன் கிரேவி கிடைச்சிடும்.
இப்போது இது கூட பெப்பர் பவுடர் சேர்த்து ஒரு பிரட்டு பிரட்டி இறக்கிக்க வேண்டியதான். அவ்வளோதான் சிக்கன் கிரேவி ரெடி. இந்த சிக்கன் கிரேவி நீங்கள் சாப்பாட்டுக்கு சாப்பிட்லாம், தோசை இட்லிக்கு சாப்பிட்லாம். ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ. மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.